చేశాను. పవీతినమోద్భవంద్రవంతం సుజగత్ పుణ్యఫలం ప్రదండహస్తం శరణాగత స్వార్థవాగమీడే శిఖయాశయ హరిహం పదిం యతీనాం అసంకుర పరంపరాయ నమః. నేతి పూర్వపక్షం పర్యంతం స్వాగతం ముడిచిట్టాం. ఇని సిద్ధాంతం. మొదలు సూత్రం అధిగోపదేశాత్తు బాదరాయణస్యైవం తద్దర్శనాత్. అబేనటు మొదలు సూత్రం సిద్ధాంత సూత్రం. ఏకనవే ధర్మ విద్యையிலிருந்துதான் புருஷார்த்தம் வரும்னுட்டு சித்தாந்தத்துக்கு சாதிச்சுட்டேன். இப்போ இந்த ஆக்ஷேபம் வருது. பூர்வபக்ஷிகள் ஜெயமணி மகரிஷி என்னென்ன ஆக்ஷேபம் பண்ணாரோ அதற்கெல்லாம் சமாதானம் சாதிக்கணும். அதுக்கோசரம் இப்ப ஆரம்பிக்கிறார். அதிக உபதேசாத்து பாதராயணசிய ஏவம் தத்தர்சனாத் அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே சு அப்படின்னு ஒரு பதம், அதிகோபதேசாத்து து அப்படின்றதுனால நம்ம பேசச்சேவே ஏதாவது பேசிட்டு இருப்போம், நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆனால் அப்படின்னா அவ சொல்றதுல நமக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நம்ம காமிப்போம். ஏன்னா அவ சொல்ற அது நான் ஒத்துக்க முடியாது அப்படின்றதுல இந்த தூன்றது இந்த அர்த்தத்துல வரும். அதே மாதிரி கர்ம பிராதான்யத்தை சொல்லி பிரம்ம வித்யா பிராதான்யத்தை அங்கீகரிக்கல இவர் தேவி மகரிஷி. அந்த மாதிரி பூர்வபக்ஷம் போயிருக்கு. இதெல்லாம் அன்வாரிஷ்யவாதம்னு சொன்னோம். அதாவது என்னன்னாக்க என்ன பதில் வருது, கர்மாவனுடைய பிராதானியத்தை சொல்றதுக்கு வந்து சொல்றேன் அவ்வளவுதான். அதனால அதிகோபதேசா தூ அப்படின்னா தூ அப்படிங்கிறதுனால பூர்வபக்ஷம் ஜெயமணி சொன்னது தள்ளப்படுகிறது, பூர்வபக்ஷமானது தள்ளப்படுகிறது. என்ன அர்த்தம் ஏன் அப்படின்னா அதிகோபதேஷா, அதிகோபதேஷா நீ என்ன சொன்ன இந்த தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தினால பிரம்மாங்கிறது தான், பிரம்மாங்கிறது தான் ஜீவன், ஜீவன் தான் பிரம்மன்றது அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டீங்களோ அதுவே தப்பு. ஏன்னா ஜீவன் தான் இங்க சொன்னான்னு அர்த்தம் கிடையாது. பிரம்மாண்டத்துக்கு ஜீவன் இல்லை, சமானாதிகரணியத்தினால ஜீவன் தான் இங்க தெரிவிக்கப்படுகிறான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதுவே தப்பு. ஏன்னா அதிகோபதேசம் அந்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட ஒத்த இங்க சொல்லப்படுகிறான், வேறுபட்டவன் சொல்லப்படுகிறான். ஏன்னா எப்படிப்பட்ட வேறுபட்டவன் அப்படின்னாக்க இந்த ஜீவனோ தோஷத்தோட கூடினவன். எவ்வளவோ நம்ம பார்த்திருக்கோம் கர்ம விஷயனா இருக்கான், இவனுக்கு ஜெகத்காரணத்தோன்றதெல்லாம் வராது. பின்னாடியும் சொல்ல போற ஏற்கனவே சொல்றிருக்க. ஆகையினால இது வந்து அதிகோபதேசம் அந்த ஜீவன் நீ சொல்லக்கூடிய ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். அதிகம்னா வேறுபட்டவன் அர்த்தம், விலட்சணமானவன். நம்ம பாக்குற ஜீவன்னா சாதாரணம், நம்மளை காட்டிலும் ஒசந்த ஜீவன்கள்லாம் இருக்கா நாமளே பாக்க முடியும். நம்மளை காட்டில நம்ம ஆச்சாரியாள்னா எவ்வளவு ஒசந்தவாளா இருக்கா, அவன் என்ன சொல்லுவா எனக்கு என்ன தெரியும், நம்ம ஆச்சாரியர் நம்ம அடியனுடைய சுவாமி தானே ஒசந்தவன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி எழுந்தே போறது நமக்குள்ளேயே அப்படி இருக்க சர்வேஸ்வரன் எவ்வளவு ஒசந்தவனாக இருப்பான். அதனால அதிகோபதேசாத்து பாதராயணத்து ஏவம், பாதராயணருக்கு வியாசர் அவருக்கு ஏவம் இவ்வாறு திருவுள்ளம். என்ன திருவுள்ளம் அப்படின்னா வித்தியிலிருந்துதான், பிரம்ம வித்தியிலிருந்துதான் இதுவே கிடைக்கிறது, புருஷார்த்தம் கிடைக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இதுவே வந்து கிடைக்கல, கர்மாவிலேருந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னா பிரம்மம் வந்து இருக்கு, ஜீவனை காட்டிலும் பிரம்மம் விலட்சணமா இருக்கு. அது எப்படி இருக்கு தெரியுமா, பிரம்ம வித்தியைகளுக்கு உபாசியமாக இருக்கு. அப்ப உபாசியமா இருந்தாக்க நாம வந்து தெய்வத்தை சேவிக்கிறோம், நம்ம பகவானை சேவிச்சு எத்தனையோ வேண்டுறோம். இப்படி வேண்டுதல் எல்லாம் பண்ணினோம்னாக்க உடனே எம்பெருமான் பக்திக்கு
ஆட்பட்டு அவன் நம்மளை அனுகிரகிக்கிறான் அப்படிதான் சொல்றான். அதனால இந்த வேத்யா இருக்கான், உபாசியனாக இருக்கான். உபாசியனா இருக்கிறதுனால இவன் வந்து நமக்கு பலத்தை கொடுப்பான் பிரம்ம வித்யா துவாரா அப்படின்னு அர்த்தம். அது ஏன்னா தத்தர்சனம், தத்தர்சனம். அந்த மாதிரி ஜீவன் இருக்கானே நம்ம எல்லாம் பத்து ஜீவாள் மோக்ஷ முக்தியை மோட்சத்தை அடைஞ்ச முக்தாளும் இருக்கா, எப்பொழுதும் சுத்தாளா நித்திய சூரியனும் இருக்கா. இந்த மூணு பேருக்கும் சம்பவிக்கவே சம்பவிக்காத அனந்த கல்யாண குணங்கள். அத மாதிரி ஹேய பிரச்சனை கப்தம் அதை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் உபதேசம் பண்றதோ அதுல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுதான் சரியானது. அதனால இப்ப என்னாச்சு, ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னான், ஜீவன் தான் பிரம்மன்னு சொன்னான். பிரம்மம் பிரம்மமே ஜீவன் ஆவதுன்னு அத்வைதிகள் சொன்னான். அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி இல்ல. பிரம்மன்றத கூட ஜீவன் தான், அதாவது பிரம்மன் ஒண்ணு தனியே கிடையாது ஈஸ்வரன்னே. அதனால ஜீவன் தான் இங்க இருக்கான், அந்த ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டா அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வித்யேன்னுட்டு மேமாம்சகன் சொன்னது. அத கண்டனம் பண்ற இப்போ, அந்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மமானது உபாசியமா இருக்கு. அது உபாசியமா இருக்கிறதுனால அந்த சித்தோபாயமான அவனும் சாத்தியோபாயமான பிரம்மத்தையும் நமக்கு பலத்தை கொடுப்போம் அப்படின்றத இங்க சாதிக்கிறது. இப்ப அதுக்கு வாக்கியங்கள்லாம் இருக்குது, அந்த வாக்கியங்கள் எல்லாம் வச்சுட்டு தத்தர்சனாதன வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் என்னென்ன சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இப்போ அந்த ஸ்ரீ சுக்தியை சேவிச்சோன்னா நமக்கு அர்த்தமாயிடும். இப்ப அந்த கிரந்தத்தை எடுத்துக்கிறீங்க, அதிக உபதேஷாஸ்து பாதராயணஸ்ய ஏவம் தத்தர்சனாத் சுஷப்தாத் பக்ஷோ வியாவிருத்தா. து அப்படிங்கிற சப்தத்தினால பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமானது வியாவிருத்தா மாற்றப்பட்டது, தள்ளப்பட்டது. பாதராயணஸ்ய ஏவம், பாதராயணருடைய திருவுள்ளம் இதுதான், எது வித்யாதக பலனிக்கு மதம், பிரம்ம வித்தியா இருக்குதே அதிலிருந்துதான் பலன் வரும் அப்படிங்கிறது தான் பாதராயணருடைய திருவுள்ளம். புதக ஏன் அப்படின்னா அதிகோபதேஷாத், அதிகோபதேஷாத் இவனை காட்டிலும் வேறுபட்டவனாக விலட்சணமாக உபதேசிக்கப்பட்டிருப்பதால் அப்படின்னு அர்த்தம். அதாவது கர்மசு கர்த்து பிரத்யகாத்மனா அதிகசிய, கர்மசு கர்த்து யாகாதிகள்லாம் வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு, அந்த கர்மாக்கள்ல கர்த்தாவா இருக்கிறவன் இந்த ஜீவன், அவனை காட்டிலும் பிரத்யகாத்மனா அவனை காட்டிலும் அதிகசிய வேறுபட்டவன், வேறுபட்டவன் அர்த்தாந்தர பூதஸ்யன்னு பதப்பிரயோகம் பண்ற, அது என்ன மேலானவன் அர்த்தம். அர்த்தாந்தர பூதன் சர்வ விலட்சணம், நாம எல்லாமே பரம சுத்தமா இருக்கணாமோ, ஆனால் எம்பெருமானோ பரம சுத்தமாக சர்வ விலட்சணாக இருந்துள்ளிருப்பான். அர்த்தாந்தர பூதசிய வேத்யசிய, வேத்யம் உபாசியம் அர்த்தம், அறியப்பட வேண்டியவன், உபாசிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு அர்த்தம். வேத்யசிய வேதன பூத வித்யாயா, வேதனம்னாக்க உபாசனம்னு அர்த்தம், பிரம்ம வித்யைன்னு அர்த்தம். அந்த வித்யைக்கு பல சாதனத்துவ உபதேசா, பல சாதனத்துவம் எது உபாசியமோ அதுவே பிராப்தியம், எது உபாசியமோ அதுவே பிராப்தியம். அந்த பிராப்தியமான பிரம்மத்தை அடையப்பட வேண்டிய பிரம்மத்தை அடையணும்னு அதுக்கு சாதனை எது அப்படின்னா இந்த பிரம்ம வித்யை தான். பல சாதனத்துவ உபதேசா, பல சாதனத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. தத்தரிசனா நாங்க சொல்லல, ஸ்ருதியே சொல்றது அது. தருதனா திருஷ்ய தேகி வேதாந்த வாக்கியே அதிக விஷயத்துவம், வேதாந்த வாக்கியங்கள் இருக்கே அவைகள்ல
जीवन का ब्रह्म अधिक अब दृश्य का विद्य विषय अब ब्रह्म अ्रह्म जीवन जीवन कीवन उपासकन उपास्यमो परमात्मा परमात्मा उपास्यमा अब वाक्यमे मूणु विषय उपासकन जीवन उपास्यम जीवन का परमात्मा अब उपास्यम उपास्यम उपासन उपास्यमा विषय उपासन मूणा विषय इत मूणु जीवन पड़ा उपासिक्रान उपासीपान ब्रह्म उपासिक्रान अवन उपासी ब्रह्म अंद उपासन और ध्यान अलप्रदमा पड़ते कुछ अब इतमी इव्वादान सद्विद्य मोदी सद्विद्य सांदोग्योपन आराव प्रभाटक अल्दीक्षत प्रजा ये तद ईक्षत अंद सशब्दवाच्य परदेवान संगल्प इन बहुश्या प्रजा ये नान पड़वे समष्टि पड़ कड़वे बहुश्याम अब वष्टि सृष्टि प्रमाण्ड सृष्टिचो चतुर्मुख ब्रह्मा सृष्टि अब नाम सृष्टिक वष्टि सृष्टि अंत वृष्टि की मना वृष्टि सृष्टिय पड़े सामग्री सपाचो अद्क समि सृष्टि पे समि सृष्टि प्रजा ये सुखामयत बहुश्या प्रजा ये सह अकामयत अंद परमुषानवन संगल्पितान बहुश्या प्रजा रेडो इधत्री पड़े मिना चांदोक्य पड़े रेमेर विषयते सुल्द इत्यादि बहुभवन संगल्प पूर्वक सृष्टिया संगल संगल नाम जीवन ना वो संगल प्रपंच सृष्टिक अब मुका कार्यम बहुभवन संगल्प पूर्वक सृष्टिया अष्टि स्थिति प्रलयम इतु अद्क कर्तवे सर्वज्ञ सर्वेश्वर सर्वेश्वर ईशिताशन पड़व आव सर्वेश्वर करणाधिपाधिपस्य करणं इंद्रियं इंद्रियत्तुक्कु अधिपन जीवन अवनुक्कु अधिपन परमात्मा करणाधिपाधिपस्य अनवधिक अतिशय ज्ञान आनंदीक स्वरूप सड़े ज्ञानम आनंदम मटमें स्वरूप उड़वन अान स्वरूप आनंद स्वरूप अल्ला तरक ज्ञान उड़ा अट स्वरूप उड़वन इवन के दोषम अब निकलहय प्रचन दोषाव दोषुभान कल्याण गुण उड़वन दिव्य कल्याण गुण दोषं कैद्यना उपास्य उपास्य विद्या ब्रह्म प्राप्ति फलाय विधीय विद्यन ब्रह्म प्राप्ति फलाय सत्य उपदेश अब अ्रह्म अड़यण ब्रह्म ब्रह्म प्राप्ति पलाय विधीय विधिपड़े इप्ली विधिपड़ा ब्रह्म विद्य अभी अब ब्रह्म अड़ ब्रह्म अड़ साधन अगे विधिपड़े आगे पुरुषार्थ क्रह्म विद्यल क इवन पूर्वपक्ष कर्मावल वरवे वरा कर्मा कर्मा अनुष्टिपन जीवन का परमात्मा
அந்த பரமாத்மாவானவன் உபாசியமா இருக்கான். அந்த உபாசியத்துக்கு எது அப்படின்னா உபாசனம், உபாசனத்துக்கு உபாசியம் அது பரமாத்மா. அதனால உபாசனம்தான் சாதனமே என்று இந்த கர்மாக்கள் அல்ல அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினால சித்திக்கிறது. இனிமேல் அவ பூர்வபக்ஷிகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாள் ஒழியோ ஆச்சார தரிசனாத் தச்சுதே அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாள். ஆச்சார தரிசனாதுன்னு ஒரு சூத்திரம் சொன்னாவா, அந்த சூத்திரத்துல என்ன இருக்குன்னா கேகே மகாராஜரான அஷ்வபதி அவர் உத்தாலகர் முதலான ரிஷிகள் எல்லாம் போற அவகிட்ட சொல்ற யக்ஷமான் உகவை பகவந்தோகமஸ்தி நான் யாகம் பண்ண போறவனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொன்னா. அதனால யாகம் பண்றதுதான் பிரம்மவித் அக்ரேசராளுக்கு கூட ரொம்ப விசேஷமா பிரதானமா இருக்குது, கர்மாதான் பிரதானமா இருக்கு. ஆகையினால கர்மாதான் பிரதானம், பிரம்ம வித்தியங்கிறது அங்கம்தான் அப்படின்னு அவ சொன்னான் மீமாம்சகர். இப்ப அதற்கு சமாதானம் சாதிக்கிறோ புல்யம் சுதரிசனம். புல்யம் சுதரிசனம்னு இங்க சூத்திரம் ஆச்சார தரிசனாது நீ சொன்ன, கர்ம பிராதான்யம்தான் காணப்படுகிறதுன்னு நீ சொன்ன. அந்த தரிசனம் இருக்குதே சமமா இருக்கு, கர்மாவை விடுறவான இருக்கா இங்க அதையும் பாக்குறோம், கர்மாவை அனுஷ்டிக்கிறவாயும் பாக்குறோம், கர்மாவை விடுறவாளையும் பாக்குறோம். பிரம்மவித்துக்கள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க காமியமாக எதையும் அனுஷ்டிக்க மாட்டார். நாமெல்லாம் காமியத்தையும் அனுஷ்டிக்க மாட்டோம், என்ன பண்ணினாலும் சரி நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு நாம வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சாத்விக தியாகம் பண்றோம், தேசிகிதரன் ஸ்ரீவைஷ்ணவ சாத்விக தியாகம் பண்ணாம எந்த காரியமும் பண்ண மாட்டோம். எதை பண்ணினாலும் சரி சாத்விக தியாகம் தான் பண்ணணும், சாப்பிடுறோம் சாப்பிடிச்ச கூட சாத்விக தியாகம் பண்ணணும், எதுவும் பண்றதில்லை இப்போ. ஆனா சாத்விக தியாகம் வைதிக கர்மாக்கள்ல பண்ணிட்டு இருக்கோம், ஒரு அவபாசனம் பண்றோமா ஒரு கல்யாணம் பண்றோமா எல்லாத்திலையும் உண்டு சாத்விக தியாகம். சாத்விக தியாகம்னா மகாதானங்கள்லாம் அதெல்லாம். அதனால எதை பண்ணினாலும் சரி சாத்விக தியாகம், அப்படி பண்றதுனால நமக்கு காமியம்னு எதுவுமே கிடையாது, காமியன்றது எதுவும் கிடையாது. எல்லாமே அந்த காலத்துல வேதாத்தியனம் பண்ணா, வேதாத்தியனம் எதுக்கு பண்ணா அப்படின்னா அக்னிஹோத்திர பலாவேதா. இன்னைக்கு வாக்கிங் போயிட்டே இருந்தோம் ரெண்டு பேரும், அவகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அக்னிஹோத்திர பலாவேதா. வேதாத்தியனம் எதுக்கு பண்ணான்னா அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு ஓதுறோம், அத்தியனம் பண்ணி முடிக்கிறோம், சாஸ்திரம் வாசிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிக்கணும், விவாகம் பண்ணிட்டு ஆதாரம் பண்ணிட்டு நிச்சயாக்னிஹோத்திரியா இருக்கணும், அதுக்கோசரம் தான் வேதாத்தியனம் அப்படின்றதான் சாஸ்திரம் சொல்லிட்டு போயிருக்குது. அதனால அக்னிஹோத்திர பலா வேதா அப்படின்ட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் பண்ணினோம்னாக்க இதுக்குதான். இப்ப என்ன எடுத்து எதை படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், ஜீவனம் எதை படிச்சோம்னாக்க நமக்கு இதுவாகும் சபலமாகும் அப்படின்லாம் போயிடுச்சு. ஜீவனத்துல தான் போறதே தவிர்த்து ஆத்ம யாத்திரையில போல, தேக யாத்திரையில தான் போயிட்டு இருக்கு. ஆத்ம யாத்திரையில யாரும் போறது கிடையாது. ஆகையினால அந்த ஆத்ம யாத்திரையில தான் முக்கியம். ஆத்ம யாத்திரையை பார்க்கிறவன் கர்மாவை பிரதானமாக பார்க்கவே மாட்டான். ஆத்ம யாத்திரையை பார்க்கிறவன் காமிகள பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். அதனால பிரம்மவித்தா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னாக்க காமிய கர்மாக்களை அனுஷ்டிக்க மாட்டான். அதனால இவன்னா இவன் அந்த ரிஷிகள் சில பேர் காவஷயான்னுட்டு ரிஷிகள் இவன்னா பிரம்ம ஜானத்தை உடையவர்கள். அவள்னா என்ன பண்ணாலும் தெரியுமா, அவ பேசுறான் அந்த வித்வான்கள்லாம் அவள் எல்லாம் பேசினான். அவள்னா யாருன்னு காவஷேயர்கள் ரிஷிகள். அவள் என்ன சொன்னா தெரியுமா, கிமஸ்த வயம் அத்தியேஷ்யாமகே, நாம என்னத்துக்கு அத்தியனம் பண்றோம், கிமஸ்த வயம் யக்ஷியாமகே, நாம எதுக்கு யாகம் பண்றோம், பண்ணவே வேண்டாமே எதுவுமே வேண்டாமே என்னத்துக்கு இதெல்லாம் நமக்கு. இவா எவ்வளவு விரக்த அக்ரேசராளா இருக்கா, விரக்தி வைராக்கியம். நம்ம என்னத்துக்கு அத்தியம் என்ன அர்த்தம் அப்படின்னா
வெறும் பணத்துக்கோசரம் அத்தியனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிமத்தாவையும் யக்ஷியாமகே காமிய கர்மாவுக்கோசரம் யாகம் பண்ணக்கூடாது. அவனா எதுக்கு பண்ணாலாம் தெரியுமா, பிரம்ம வித்தியை முடிக்கணும், அதுக்கோசரம் யாகம் பண்ணுவா. அப்போ காமிய பலன் கிடையாது, அனபிசம்மித பலம். பணத்தை எதிர்பார்க்காம பகவத் பிரீத்தியர்த்தமாக யாகத்தை பண்றாவா, அது பிரம்ம வித்தியைக்கு உபகாரம் பண்ணும், சககாரம் பண்ணும், அங்கமா இருக்கும். அப்படிதான் பண்றது. அதனால இப்ப என்னாச்சு, யாகத்தை அனுஷ்டித்து ஆகணும், ஆனா காமிய கர்மாவா அனுஷ்டிக்க கூடாது. காமிய கர்மாக்கள் நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா பிரம்ம வித்யா நட்சனுக்கு காமிய கர்மா எதுக்கு, நமக்கு காமிய கர்மாவே வேண்டாம். அதனால நம்ம பெரியவா அழகா சொல்லி வச்சுட்டு போயிட்டா, எத்தனை சாப்பிட்டாலும் எத்தனை அனுபவிச்சாலும் பிரமாணம் சமைச்சிட்டு பண்ணிடும்போ. அதனாலதான் நம்ம ஆராதனை பண்ணிட்டேதான் பிரமாணம் சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடாது. அந்தரியாமி ஆராதனை எடுத்தா பிரமாணம் ஆராதனை நம்ம சாப்பிட கூப்பிடுச்சா கூட சரி, நாவல் பாத்திர காலட்சேகம் நினைச்சா சாப்பிட கூட்டான்னு அவர் சொல்லுவா, இன்னைக்கு பிரமாணம் ஆராதனும் நம்ம குடிசையிலேயே ஆகட்டும் அப்படின்னுவா. அந்தரியாமி ஆராதனம் பிரமாணம் குடிசை நம்ம குடிசையிலேயே ஆகட்டும், அதாவது நீ சாப்பிடுறது நம்ம மாதிரி வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இதை மாதிரி சொல்லணும். அதே மாதிரி எதையாவது நம்ம பிரமாண ஆச்சாரியால் சாப்பிடுச்சோம்னாக்க சுவாமி சாதிச்சாகும். ஆப்பிள் வாங்கிட்டு போயிட்டோம் ஒரு வாட்டி, அப்ப சுவாமி சாதிச்சாச்சு, இங்க பிரமாணம் அம்சையறது இல்லையே, இது எதுக்கு வாங்கின்னு வந்த அப்படின்னு. ஏன்னா ஆப்பிள் அம்சையறது இல்லை, அதாவது சுவாமி அம்சையறது இல்லை, அதனால பிரமாணம் செய்யறது இல்லை. இங்க பிரமாணம் அம்சையறது இல்லைன்றதுனால இது எதுக்கு வாங்கின்னு வந்த. நாங்களாம் சின்ன 21 வயசு அப்போ அந்த சமயத்துல இந்த வாக்கியத்தை சுவாமி சாதிச்சாச்சு. 21 வயசுக்கு சுவாமி வந்து சதசாஸ்திர பண்டிதரான வேதாத்தியனம் முழுக்க பண்ணார். அப்பவே எல்லா பெரிய பெரிய மகாசபைகள்லாம் பரிசு கொடுத்து உத்தம சிரேணியில பாஸ் பண்ணுவார் சுவாமி. அடையவங்கள்லாம் அப்பதான் வித்யாபியாசமே ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவு தண்டம். அப்படி இருக்கிறது சுவாமி வந்து அடையவங்கள்ட்ட இந்த வார்த்தையை சாதிச்சாச்சு, இந்த மாதிரி இங்க அம்சையறது இல்லையே, பெருமாள் அம்சையறது இல்லை, தான் சாப்பிடறது இல்லைன்னு சொல்ல மாட்டார். அதனால எதுவா இருந்தாலும் தனக்குன்னு பார்க்க கூடாது, எல்லாம் உள்ள இருக்கிற அந்தரியாமிக்கு தான். அதனாலதான் பசி எடுத்தா சாப்பிடுவோம், தூக்கம் வந்தா தூங்கிடுவோம். உள்ள இருக்கிற பிரமாணம் ஆசைப்படுறான், இதுல திருப்பாவையில வரும் பாருங்க, வெள்ளத்தரவில் துயிலவன் நவித்தனை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பெயர் அறவம். மெல்ல மெதுவா தான் சொல்லுவாங்க, மெல்லதான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அரி உள்ள பெருமாள் எழுந்திருக்கிறான், நம்ம தூங்கச்ச நம்ம தூங்குறோம்னு அர்த்தம் பண்ணி கூடாதான், உள்ள பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறது. அதனால உள்ள பெருமாள் எழுந்திருக்கிறதுனால மெதுவா நம்ம எழுந்திருக்கணுமா, ஹரிஹி ஹரிஹி ஹரிஹின்னு 7 வாட்டி சொல்லணும் எழுந்திருக்கச்ச. அந்த ஹரிஹி ஹரிஹின்னு 7 வாட்டி சொல்லணும், அப்ப மெதுவாதான் சொல்லணுமா, உரத்த சொல்லிடக்கூடாதான். சொல்லிட்டே பெருமாள் எழுந்துன்றா குழந்தையை பாத்துக்கிற மாதிரி பெருமாளை பாத்துக்கணும். அதனால நம்ம தூங்கறது கூட சரி, பகவான் தான் அங்க நித்திர எழுந்துடுறான், அவன் சயனிச்சுட்டு இருக்கான், அப்படிதான் பார்க்கணும் நாமும். ஆகையினால இது வந்து எல்லாமே காமியம் கிடையாது, நாம பண்றதெல்லாம் எல்லாம் சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் எங்காத்துல வந்து சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் சங்கல்பிக்கிறோம், இன்னும் சில பேர் பகவத் பிரீத்தியர்த்தம் சங்கல்பிக்கிறார். சிவன் நாராயணன் சொன்னதுனால பிராட்டியும் சேர்ந்துடுறார், பகவத் பிரீத்தியர்த்தம் அந்த சப்தத்தினால சேர்றா. இங்க ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் ரெண்டும் சேர்றதுனால, அதனால எங்க குடும்பத்தை வச்சுட்டு இருப்போம். எப்படியோ ஒண்ணு எம்பெருமானுடைய பிரீத்தி கோசரம் தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், அதனால நமக்கு விரோதம் வராது. அதனால இவ கேக்குறா கிமர்த்தாவயம் அத்தியேஷியாமிகே, நாம எதுக்கு அத்தியனம் பண்றோம், கிமர்த்தாவயம் யக்ஷாமகே எதுக்கோசரம், எந்த பலனுக்கோசரம் நாம யாகம் பண்ணணும். அங்க பதம் பாருங்க, கிமர்த்தா எந்த பலனுக்கோசரம், அதாவது பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனால யாகம் பண்றது யாகம் பண்ணாதது ரெண்டுமே எப்படி சேரும் அப்படின்னு சொன்னாக்க, பலத்தை எதிர்பார்த்து பண்ற கர்மாக்களை பண்ணக்கூடாது, பணத்தோட பணத்தை எதிர்பார்க்காம கர்மாக்களை பண்ணணும். எந்த பணத்தை எதிர்பார்த்து நம்ம பண்றோமோ அந்த கர்மாக்கள் ஆத்ம யாத்திரைக்கு உபயோகப்படாது, அது தேக யாத்திரைக்கு தான் உபயோகப்படும்.
ஆனால் நம்ம வந்து அதை எதிர்பார்க்காம இதுக்கோசரம் பண்ணணும். ஆத்ம யாத்திரைக்கோசரம் பண்ணினோம்னா பலத்தை எதிர்பார்க்காம பண்ணினாக்கா அது சாஸ்திர சம்மதம். அதனால இங்க துல்லியம் சுதர்சனம் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப பாருங்க வித்யாயாக பிரதானத்வேபி பிரம்ம வித்யானது பிரதானமா இருக்குது. பிரம்ம விதம் ஆச்சார தர்சனம் துல்லியம். இப்போ அஸ்வபதி இருக்க, கேகய மகாராஜரான அஸ்வபதி, ஜனகர் இருக்க, இவ எல்லாரும் பிரம்ம வித்துக்கள் தான். அவள்லாம் கர்மாவை அனுஷ்டிச்சா அப்படின்னு அவன் சொன்னான் ஒரு பக்ஷி. இப்போ சூத்திரகாரன் என்ன சொல்ற, இந்த பிரம்ம வித்ய பிரதானமா இருந்தாலும் சரி, அப்போ பிரம்ம வித்துக்கள்லாம் கர்மாவை அனுஷ்டிக்கிறதா அனுஷ்டிக்கிறா அப்படின்றதும் இருக்கு, கர்மாவை அனுஷ்டிக்கல அப்படின்றதும் இருக்கு. இந்த ரெண்டு ஆச்சாரம் ஆச்சாரம் அனுஷ்டிக்கிறது, இந்த அனுஷ்டிக்கிறதானது ரெண்டுமே காணப்படுகிறது. கர்மாவை அனுஷ்டிக்கிறதும் காணப்படுகிறது, கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்றதும் காணப்படுகிறது. அத சொல்ற ஆச்சார தர்சனம் துல்லியம், ரெண்டும் சமம். நீ சொல்றதும் இருக்கு, நாங்க சொல்றதும் இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்ன்றத புரிஞ்சுக்கும். புரிஞ்சுனா நீயே ஒத்துட்டு வரணும். கர்மணாம் அனாச்சார தர்சனம் அப்படி அஸ்தி, கர்மாவை அனுஷ்டிக்காம இருக்கிறதுன்றது கூட இருக்கு, ஸ்ருதியில தான் இருக்கு, நாங்க ஏதோ கல்பிச்சுள்ள. இதே உபநிஷத் வாக்கியமே இந்த மாதிரி சொல்றது. அது ஐதனே ஆரண்யத்துல சொல்றது, ரிஷயா காவஷேயா கிமர்த்தா வயம் அத்தியேஷ்யாமையே கிமர்த்தா வயம் யக்ஷாமையே இத்தியாதம். ஏ யக்ஷாமகே, நாங்க யாகம் பண்ணணும், பழம் எந்த பழத்துக்கோசரம் பண்ணணும், பழத்தை எதிர்பார்க்காம பண்ணணும், பழத்துக்கோசரம் நாங்க பண்ண மாட்டோம் அர்த்தம். அத சொல்ற அப்ப கர்மானுஷ்டான தருவனம் சரி. இப்போ அஸ்வபதி பண்ணாரே, ஜனகர் பண்ணாரே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்ற, கர்ம அனுஷ்டான தரிசனம் தூ, கர்ம அனுஷ்டானம் பார்க்கப்படுகிறது. அது என்ன அர்த்தம் தெரியுமா, பலாபிசந்திரஹிதஸ்ய கர்மணஹா வித்யாங்கத்வா. அவ அனுஷ்டிச்சான்னாக்க பழத்தை எதிர்பார்க்காம பண்ண கர்மா, அந்த கர்மா பிரம்ம வித்யக்கு அங்கமாக இருக்கு, அந்த கர்மா பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கு, அங்கமா இருக்கிறதுனால அதை அவ அனுஷ்டிச்சா. அதனால பிரம்ம வித்யக்கு எது அங்கமோ அது பழத்தை எதிர்பார்க்காத கர்மா. அத அஸ்வபதியோ ஜனகரோ இன்னும் கேசித்வஜன் இந்த மாதிரி பெரிய பெரிய மகாராஜாக்கள் பெரிய பெரிய பிரம்ம வித்துக்கள்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருந்தா, அதனால அத சொல்றது. அதனால பலாபிசந்தி ரகிதசிய, பழத்துல அபிசந்தி அது ரகிதசிய, அது இல்லாத கர்மா கர்மனா வித்யாங்கத்வா. தியாகஸ்து, நான் கர்மாவை நாங்க விட்டுடுறோம் அப்படின்னு சொல்றாளே காவஷேயால், கர்மாவே நாங்க பண்ண மாட்டோம், பண்ண வேண்டாம், எதுக்கு நாங்க பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாளே தியாகஸ்து. அதை விடுறது என்ன தெரியுமா, பலாபிசந்தி யுக்தசிய பல காமிய கர்மா, பழத்தை எதிர்பார்க்கிற கர்மா, பணத்தோடு பணத்தை எதிர்பார்த்து பண்ற அனுஷ்டிக்கிற கர்மா இருக்குது, அது வித்யா விரோதித்வா. வித்யா விரோதி, வித்யக்கு விரோதி, பிரம்ம வித்யக்கு அது விரோதி. ஏன் அப்படின்னாக்க நம்ம சித்தாந்தம் நிறைய வாட்டி சொல்றோம், அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நமம, நான் என்ன ரக்ஷண பலம் இருக்க, ரக்ஷா பலம், அந்த பலம் என்ன, அதனுடைய பலன் என்ன, மூணுமே எனக்கு இல்லை. நாம ஸ்ரீபதே தேவ மோக்ஷன்றதே எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கணும், பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும், அவனுடைய திவ்யானந்தத்தை அனுபவிக்கணும்ன்றது தானே, அது கூட என்னுடையதல்ல, ஸ்ரீபதே தேவ பெருமாளுக்கு தான் அது அப்படின்னு விடுறது நமக்கு. அதனால எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் பரமைகாந்தித்தம். மொத்தம் பரமைகாந்தியா இருக்கான்னாக்க வெறும் உட்கார்ந்து ஆச்சாரமா இருக்கிறது, நாராயண நாராயணம் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, பரமைகாந்தியா இருக்கிறது எந்த பழத்தையும் எதிர்பார்க்காம பகவானையே தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான், எந்த பலனா இருந்தாலும் எனக்கல்ல அவனுக்கு தான் அது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம பரம சிவேஸ்வர சித்தாந்தம்.
அதனால அந்த சித்தாந்தத்தை அனுகுணமா பார்க்கச்ச எந்த சின்ன சின்ன ஆசை கூட வரக்கூடாது. சில விஷயங்கள் ஒத்துக்க போறோம் நம்மளே கூட. இப்ப வந்து நமக்கு மழை வேணும்னு ஆசைப்படுறோம், பெருமாள்கிட்ட மழை வேணும்னு பிரார்த்திக்கலாம். ஐயோ மழை எதுக்கு, பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு மழை தேவையா அப்படின்னா அப்படி இல்லை. நான் அனுஷ்டானம் பண்ணுவானாமா, நான் தீர்த்தம் பண்ணணும், அதுல நதியில ஜலம் போகணும், கணத்துல தீர்த்தம் இருக்கணும், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், அதுக்கு ஜலம் வேணுமே, அதுக்கு புஷ்பம் வேணும், அதுக்கு பிரசாதம் வேணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பகவான் கோபுரம் நம்ம எதிர்பார்க்கறது. அதெல்லாம் தோஷம் இல்லைன்னுட்டு பகவத்கீதா பாஷ்யத்திலையும் தாத்பரிய சந்திரிகையிலையும் எம்பிரமானாரும் சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார். ஆகையினால அந்த மாதிரி பண்ணினா யாருமே தோஷம் சொல்லல, இத மாதிரி பண்ணினாதான் தோஷம். வெறும் நமக்கோசரம் காமியமா பண்ணிண்டாக்க அது ரொம்ப தப்பு. தேன ஏவ சகாங்கிற பெருமாள் அவ நமக்கு கொடுக்கறா யாகம் பண்ணா, யாகம் பண்ணினாக்கா அதுக்கு சில பலன்கள்லாம் கொடுத்தாலாம் தேவதைகள், அதை வாங்கிண்டான். வாங்கிட்ட உடனே அவன் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த பழத்தை என்ன பலனை கொடுக்குறாளோ அதை வாங்கிண்டு உடனே தான் அனுபவிக்க கூடாதான், திரும்பவும் யாகம் பண்ணணுமா அந்த பழத்தை கொண்டு, திரும்பவும் யாகத்தை பண்ணணும், திரும்பவும் கர்மா அனுஷ்டிக்கணும். தான் அந்த பழத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சான்னு தேனையே தேனன்னு திருடன்னு அர்த்தம், திருடன்னு அர்த்தம், இவன் திருடன் ஆகிடுவான். இன்னைக்கு கேள்வி கேட்டா, இன்னைக்கு வந்து காம்படிஷன்லாம் நடந்தது, அதுல நானும் போய் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க டிபார்ட்மெண்ட்லாம் அடுத்தது வந்தது, முதல்ல வேத பாஷ்யத்துல ஒரு பையன் இதை சொல்லிட்டு இருக்கான், தேனையே சகா திருடன்னு. அப்ப சூரியநாராயண பட்டன்னு கர்நாடகாலேருந்து வந்திருந்தார். அவர் கேட்ட, ஒரு திருடியாவது அப்பா அம்மாவை ரட்சிக்கலான் இருக்கே, அதனால அந்த திருட்டுத்தனம்ன்றது கூட நல்லதா இருக்குதே, அது எப்படி அப்படின்ட்டு இவர் கேள்வியை கேட்டார். அவன் அதுக்கு அழகா பதில் சொன்னான், அப்பா அம்மாவை ரட்சிக்கிறதுன்றது கௌரவமானது, ஆனால் திருடுதல்ன்றது திருடல் தானே, திருடுறது தானே அது, அதனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும். அதனால இந்த இடத்துல ஸ்தேன ஏவசகன் சொன்னது என்னன்னா, யாகம் பண்ணி அதுக்கு பலன் கொடுக்கறதுன்றது அந்த பலனை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கோசரம் கொடுக்கல, மேற்கொண்டு திருப்பி மேல மேல யாகம் பண்ணணும், நிறைய நிறைய பகவானை குறிச்சு யாகம் பண்ணணும், அதுக்கோசரம் அது சொல்றது. அதனால காமிய புத்தியே வரக்கூடாது, அந்த சிந்தனையே வரக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால அது சொல்றது, அது தியாகஸ்து படாபிசந்தி யுக்தஸ்ய வித்யா விரோதித்வாதி விரோதித்வாதி இது அபிப்பிராய. வித்யா விரோதித்வா காமியமா இருந்ததுன்னாக்க அது வித்யைக்கு விரோதியா இருக்கும், அதனால அதை வந்து பண்ணவே கூடாது, அதுதான் இங்க திருவள்ளம் அப்படின்னுட்டு அவ ஆச்சார தரிசனாத்துன்னு அவ சூத்திரம் பண்ணினா, பூர்வபக்ஷ சூத்திரம். அதுக்கு கண்டனம் துல்லியந்த தரிசனம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ட. அடுத்தது சச்ருதேன்னு பூர்வபக்ஷத்துல சூத்திரம் இருக்கு. என்னது அப்படின்னா, எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அங்க எப்படி அர்த்தம் பண்ணணும்னு அவன் பூர்வபக்ஷம் சொன்னான்னாக்கா, எது கரோதி தது வித்யா அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறோமோ அத வந்து வித்தியை கொண்டு பண்ணு. அதனால கீத வித்தியை இல்ல, எல்லா வித்தியையும் எல்லா பிரம்ம வித்தியைகளையும் கொண்டு இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும், அதனால பிரம்ம வித்தியைகள்லாம் கர்மாவுக்கு அங்கமாயிடுறது அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு இப்ப கண்டனம் பண்ற சூத்திரக்காரர், அசார்வத்ரிகி சார்வத்திரிகம் இல்லை, எல்லா பிரம்ம வித்தியைகளுக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, எல்லா பிரம்ம வித்தியங்களும் அது கிடையாது, அதை சொல்றதுக்கோசம் இங்க வரவே இல்லை. அசார்வத்ரிகம் புத்தீத வித்தியை உண்டிதான் அங்க அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா புத்தீத வித்தியில உண்டிதான் இந்த மாதிரி இருக்கு, எதைவ வித்தியாகிறோதி ததைவ வீரியவத்தரம் பகுதின்னு இருக்குது. ஏன்னா அங்க என்ன இருக்கு, நீ வந்து எக்கரோதி தத் வித்தியா அர்த்தம் பண்ண அது இங்க வராது. ஏன்னா எதேவ ஏவகாரம் கழு
நனு ஊ வா இத மாதிரி சப்தங்கள் எல்லாம் இருந்ததுன்னாக்க அதுக்கு பேரு பிரசித்தவன் நிர்தேசம்னு பேரு. பிரசித்தவன் நிர்தேசம்னா மின்னாடி எது தெரிஞ்சுட்டு இருக்குமோ அத அனுவாதம் திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம். ஏற்கனவே அன்னைக்கு சொன்ன பாருங்கோ ராம நாம சரவசிய புத்திரா அப்படின்னா அப்புறம் சகா அப்படின்னு சொன்னாக்க அண்ணா யா ராமஹா ஆதி சக சீதாயாக பதிகி அப்படின்னு சொன்னான். எவன் ஒருவன் ராமன் என்பவன் இருந்தானோ அவன் சீதைக்கு பதி அப்படின்னு சொல்றோம். அப்ப எவன் ஒருவன் அப்படின்னா முன்னாடி இங்கே சொல்றப்ப நாம தசரதனுடைய புத்திரன் ராமன் அப்படின்னு நாம சொல்றோம். அததான் இந்த இடத்துல சீதாயாக பதிகி அப்படின்னு அனுவாதம் பண்றது. இது பிரசித்தான நிர்தேசம். எச்சப்தம் ஏவ சப்தம் வா சப்தம் இதெல்லாம் வந்ததுன்னா இதை வந்து சொல்றதுன்னு அர்த்தம். அதனால இப்ப என்ன சொல்ற எதேவ வித்யா கரோத்தின் இருக்கு ஏவகாலம் இருக்குது. இந்த ஏவகாலம் இருக்கிறதுனாலேயே ஏவகாலம் இருக்கிறதுனாலேயே இங்க வந்து பிரசித்த நிர்தேசமா இருக்கு. பிரசித்தான நிர்தேசமா இருக்கிறதுனால இந்த இடத்துல பிரம்ம வித்யா இருக்குது. அனைத்து பிரம்ம வித்தியைகளும் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா பிரசித்தவ நிர்தேசம். அது ஏன் பிரசித்தவ நிர்தேசம் வந்தது? முதல்ல பூமி ஏதது அக்ஷரம் உத்தீத உபாசீத அப்படின்னு ஆரம்பிச்சுடுத்து அந்த பிரகரணம். அந்த பிரகரணமானது பூமி ஏதது அக்ஷரம் உத்தீத உபாசீதன்னு ஆரம்பிச்சுடுத்து. அதனால உத்வீதத்தை ஆரம்பிச்சுடுத்து. உத்வீத வித்தியை ஆரம்பிச்சு அதன் பேரில் இந்த இதய வித்யா கரோத்தின்னு இங்க இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்டது உத்வீத வித்யா விஷயமானதே தவிர்த்து சர்வ பிரம்ம வித்யா விஷயம் கிடையாது. அதனால அசார்வத்ரிகி அப்படின்னு சூத்திரக்காரர் பண்ற. சர்வத்திர கிடையாது. சர்வ பிரம்ம வித்யானாம் கர்மாக்கிறது அங்கம்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த உத்வீத வித்யே கூட நியமேன கர்மாவுக்கு அங்க இல்லை. நம்ம இஷ்டப்பட்டா அங்கமாக்கும், நாம இஷ்டப்படல அப்படின்னா அது அங்கமா இருக்காது. அவ்வளவுதான். இஷ்டப்பட்டாதான் அது இதுவா இருக்கும், இல்லைன்னா வராது. ஆகையினால இந்த இடத்துல சர்வ பிரம்ம வித்யான்றது அர்த்தம் அடிக்க கூடாது அப்படின்னு இங்க திருவள்ளுவது அசாபுத்திரிகின்றது. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.